वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणीप्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशतारिणे वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्रीकृष्णचैतन्यप्रभु नित्यानन्द श्री अद्वैतगदाधर श्रीवासादिगौरवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे द प्रभु தெரியுதா இன்னைக்கு தான் முதல் நாங்கள் ஸ்டார்ட் கீதா செல்ஃப் அவேர்னஸ் ஃபார் அ ஸ்டேபிள் லைஃப் பவர் பாயிண்ட் இருக்கும் நான் நான் வாய்ஸ் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஓகே ஜஸ்ட் தெரியுதாங்க ஹரே கிருஷ்ணா இப்ப எப்படி ரொம்ப இருக்கா இருக்கா சரி இந்த வரக்கூடிய நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஞானத்தை நம்ம கத்துக்க போறோம் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் இதை ராஜவித்யா அப்படின்னு பேர் சொல்லி கூப்புடாரு இந்த ஞானத்தை இந்த உலகத்துல எத்தனையோ விதவிதமான ஞானங்கள் இருக்கு சில பேர் இன்ஜினியர் ஆறாங்க சில பேர் டாக்டர் ஆகாங்க சில பேர் சார்டட் அக்கௌண்டன்டா ஆறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எத்தனையோ ஞானங்கள் இருக்கு ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் இந்த வரக்கூடிய அஞ்சு செஷன்ஸ்ல அதுக்கு ராஜவித்யா அப்படின்னு பேர் உங்களுக்கு தெரியும் ராஜானா யாருன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா ராஜவித்யானா எல்லா ஞானத்துக்குமே சிரேஷ்டமான ஞானம் உத்தமமான ஞானம் இந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றாரு அந்த பார்த்தீங்கன்னா இங்கே பகவத்கீதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் அர்ஜுனன் எவ்வளோ பெரிய அந்த யுத்தமன்றத்துக்கு சக்தி இருந்தாலுமே அந்த யுத்த பூமியில் போனதுக்கப்புறமா அந்த எத்தனையோ எதிரிகள் எல்லாம் பார்த்துட்டு இம்மீடியேட்டாக தன்னுடைய காண்டிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷ கீழே போட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு சொன்னாரு நான் போட வாட்டேண்ணா நான் அந்த யுத்தத்தை விட்டுட்டு நான் திருப்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கிருஷ்ணர்கிட்ட கிட்ட அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதையை கொடுத்து அர்ஜுனனுக்கு ஒரே ஒரு ஒரு மணி நேரத்துல சொல்லி கொடுத்து யுத்தம் பண்ண ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கற்று சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறமா இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமா அர்ஜுனன் போர் புரிந்து வெற்றி அடைந்து பாண்டவர்கள் வந்து உலகத்துக்கே ராஜாவாக ஆனாங்க அவங்க அதனால நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம வாழ்க்கையுமே ஒரு போர்க்களம் மாதிரி தான் ம் விதவிதமான கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு நம்ம வாழ்க்கையில் அதனால பகவத்கீதை இந்த என்ன நக்ஷல் இந்த அஞ்சு செஷன் நம்ம கற்றுக்கிறது மூலமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எந்த டயத்தில் நம்ம என்ன மாதிரி என்ன மாதிரி டிசி டெசிஷன் எடுக்கணும் எது சரியான நிர்ணயம் அப்படிங்கிறது தெரிய வரும் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான ஞானங்கள்லாம் படிக்கிறாங்க இந்த காலத்தில் ஆனால் உங்களை பற்றிய ஞானம் நான் யார் அப்படிங்கிறத பற்றி ஞானம் வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா புரிய வரும் ஒரு ராஜா எத்தனையோ மந்திரிகள் இருந்தான் அவனுக்கு ரொம்ப பிஸியாக இருப்ப வேலையில் ஒரு நாளைக்கு ஒரு சாது வந்தாரான் ஒரு முனிவர் வந்தாரான் அவரை பார்க்கறதுக்காக இப்போ முனிவருக்கு என்ன ஆசைன்னா அந்த ஆத்ம ஞானத்தை அவனுக்கு எடுத்து சொல்லணும் இந்த ராஜாவுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் அவருக்கு ஆனால் அந்த ராஜாவுக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஏன்னா எனக்கு வந்து தங்கம் வேணும் வெள்ளி வேணும் நிலம் வேணும் மண் பெண் பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு பற்று அவன் வந்து அந்த இந்த விதமான ஞானத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லையான் அந்த ராஜா அப்போ ஆனால் முனிவர் மேலே அவர் ரொம்ப மரியாதையான் தொலை குனிந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணிணானா அவரை வெல்கம் பண்ணி அதெல்லாம் தானமெலாம் கொடுத்தானா இப்போ முனிவர் வந்து திரும்பி போனதுக்கப்புறமா அவர் திரும்பி போயிட்டான் அதுக்கப்புறமா அப்போ வந்து அந்த முனிவர் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி ராஜாட்ட கேட்டானான் எனக்கு ஒரு ஆசைப்பாணி ஆசையை நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரான் ராஜா கேட்டான் என்ன வேணும்னு கேட்டானான் அவர் சொன்னாராம் அவனுடைய நாட்டில் ஒரு முறை கூட்டின்னு வந்து அவனுக்கு ஒரு வேலையை கொடு அவனுக்கு ஒரு சேலரியும் கொடு அவனுக்கு கொடுத்து அவன் என்ன பண்ணதை முட்டாள்னா கையில் ஒரு கம்பை வச்சுட்டு அவங்க நாட்டில் இங்கே அங்கேயெல்லாம் சுற்றி சுற்றி போயிட்டு வரட்டான் அவ்வளோதான் பண்ணணும் அவனுக்கு வேறு ஒன்றுமே வேலை கிடையாது அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதான் எனக்கு ஆசை நீ என்னோட ஆசை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் அவரு அப்போ அந்த ராஜா சொன்னான மந்திரிகள்கிட்ட ஒரு சுவாமிகள் சொல்லியிருக்காரு ஒரு முட்டாளை நீங்கள் தேடி இருந்து வாங்க அவனுக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு முட்டாளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்களாம் அந்த முட்டாள கையில ஒரு ஒரு கம்பை கொடுத்துட்டாரான் நீ இப்படி இங்க இங்கெல்லாம் சுத்தின் இருப்பானி உனக்கு வந்து மாசம் முடியும் போது எண்ட்ல வந்துரு நீ உனக்கு சேலரி கிடச்சிரும் அந்த மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானா அப்படியே போயின்ட்டு இருந்தான் எத்தனை அப்போ ஒரு தடவை வந்து இந்த ராஜாவுக்கு வந்து வயசாயி படுத்து படிக்க ஆயிட்டானா மரணப்படிக்கல இருந்தானா ம் அப்போ வேற வேற மக்கள் எல்லாம் கூப்பிட்டானா அவனை மீட் பண்றதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த முட்டாளையும் கூப்பிட்டானா அப்போ முட்டாள் வந்தப்ப சொன்னானா அந்த முட்டாள்கிட்ட முட்டாளே எத்தனை வருஷமா நீ எனக்கு வேலை பண்ணியிருக்கப்பா அதனால உனக்கு வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடுறேன் உனக்கு நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கணி உனக்கு பென்ஷன் வந்துடும் உனக்கு ஹம் அப்ப அந்த அப்ப அப்போ அவ சொன்னப்போ முட்டாள் கேட்டான் அவர்கிட்ட என்னங்க ஏன் நீங்க எங்க போறீங்க அப்படிங்க ரொம்ப தூரமான இடத்துக்கு போறேன்னா உனக்கெல்லாம் புரியாது அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னாரா அப்போ முட்டாள் சொன்னானா நானும் வரட்டும் அவங்களோட கூட என்னையும் கொண்டு போவேங்களா அப்படின்னா அவன் சொன்னா இல்லை இல்லை நான் அவனையெல்லாம் எல்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னாரா அப்போ முட்டாள் சிரிச்சானா சரி சரி எனக்கு புரிய வந்துருச்சு இங்கே ராணிகள்லாம் கொட்டு போக போகிறீங்க நீங்கள் டூருக்கு அதனால தான் என்னை கொட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின் நானாவை அவர் சொன்னால் ராணி முட்டாளு யார் ராணிகளும் என்னோட வர முடியாதுப்பா நீயும் வர முடியாது நான் ராணிகளும் வர முடியாது நான் தனியாக தான் போகணும் அப்படின்னு அவரு அவர் ம் அப்போ வந்து சரிங்க நான் மந்த்லேட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல ரத தங்க ரதத்தை அரேஞ்ச் பண்ணி ஊருக்கு போகும்போது சாப்பாட்டையும் கட்டிடு கையில் கொஞ்சம் தங்க காசுகள்லாம் எடுத்து நீங்கள் போகலாம் அப்படின்னாங்களாம் அப்படின்னு சொன்னானா முட்டாள் ராஜா சொன்னானா முட்டாளே உன் பேரே தான் நாங்கள் தங்க காசும் வராது என்னோட கூட யாரும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது தங்கத்தேர் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது நான் தனியாக தான் போவேன்ருக்கும் நீ ஏன் அப்படி முட்டாள் இப்படி பேசிகிட்டு இருக்க புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் அவரு அவனுக்கெல்லாம் பதி பற்றி புரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராஜா சொன்னானா சரிப்பா முட்டாள நீ எனக்கு வேலை பார்த்து எத்தனையோ வருஷமா நீ வந்து இன்னொரு முட்டாளையை தேடி அவன் கையில இந்த கம்பை கொடுத்துரு நீ அதை பண்ணிட்டு நீ ரிட்டையர் ஆயிடு உனக்கு பென்ஷன் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னானா அவரு அப்ப அந்த முட்டாள் கையில இருந்த கம்பை எடுத்து ராஜாரு கையில கொடுத்தாராம் ராஜாவுக்கு பயங்கர கோவம் திருத்தான் என்னடா அது நான் மகா மகா முட்டாள்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னேன் நான் உன்னையும் விட முட்டாளானா ஏன் இந்த மாதிரி ஏன் கையில கொடுத்த நீ அப்படின்னு கேட்டானா அவரு அப்ப அந்த முட்டால் சிரிச்சிட்டு சொன்னானா ராஜாவே உங்களுக்கு இந்த மாதிரி மரணம் வருங்கிறது தெரியாதா உங்களுக்கு அந்த மரணம் வரும்பொழுது ராணிகளெல்லாம் நீங்க எடுத்துட்டு போக முடியாது தங்க காசுகள் எடுத்துட்டு போக முடியாது தங்க தேர் எடுத்துட்டு போக முடியாது உங்களுடைய யானைகள் குதிரைகள்லாம் எடுத்துட்டு போக முடியாது உங்களுடைய நிலம் ஆஹ் மண் பெண் போன்ற எதுவுமே உங்களோட வராது காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா ஹம் அப்படின்னு கேட்டானா அப்ப ராஜா அழு அழுது அழுதானா எனக்கு தெரியும்பா தெரியும்பா ஆனா மறந்தே வேட்டே நான் எல்லாத்தையும் இப்ப எங்க போறேன்னு எனக்கு கிளியரா தெரியாது அப்படின்னு நான அப்போ அந்த ராஜா சொன்னானா நீ உடனே நான் முட்டாள நினைச்சுட்டு இருந்தேனா நீ இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கே நீ நல்ல விஷயங்கள்லாம் நீ பேசுறே நீ யாரு நீ அப்படின்னு கேட்டறான் அவரு அப்போ அந்த ஆசாமி சொன்னானா நான் வந்து உங்களை பார்க்க வந்தாரு ஒரு சுவாமிகள் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய சிஷ்யன்தானா தானா அவருடைய சீடன் அவர் தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு இந்த ராஜாவோட ராஜ்யத்துலேயே நீ இருப்பா எப்போ இவருக்கு அந்திம காலம் வருமோ அப்போ வந்து இவருக்கு நல்ல ச சத்புத்தி கிடைக்கணும் அது உபதேசம் கொடுத்து அதுக்கப்புறமா நீ வா அப்படின்னு சொல்லி அவர் என்னை விட்டு போனார் அதனால தான் நான் உங்களை உங்கள்கிட்ட முட்டான் மாதிரி வேலை பட்டுன்னு பார்த்துட்டு இருந்தேனா அதனால இப்போ நான் உபதேசம் கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு இப்போ உட்காந்து கேளுங்கன்னு சொன்னேண்ணா அவனுக்கு அந்த ராஜாவுக்கு மரணம் வருவதுக்கு முன்னாடி நல்ல ஆன்மீக ஞானத்தை கொடுத்து ராஜா வந்து கரை தேட்டினானா பூத உடல் நீட்டு புகழம்பு எழுதினான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு நல் நல்கதி நற்கதி அடையறதுக்காக வழி பண்ணானா இந்த கதை பேர் மகா சொல்லுவோம் ஏன் இதுக்கு சொன்னேன்னு சொன்ன இந்த உலகத்துல வந்து எல்லாருமே எத்தனையோ எப்படி வந்து தேனி இருக்கு அந்த தேனி வந்து தேனை சேர்த்து 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 வாழ்க்கை முழுதும் சிரமப்பட்டு சமப்பட்டு தேனி தேனை சேர்க்கறது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு யாரோ ஒரு ஆசாமி ஒரு கையில் தீயை எடுத்துட்டு வந்து ஒரு தீக்குச்சி எடுத்துட்டு வந்து அதை அதை காமிச்சிட்டு விரட்டி விட்டுருவான் அந்த தேனிகள் எல்லாம் தேனை எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்தில் மக்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க வீடு வாசங்கள் கட்டுறாங்க வண்டிகள் வாங்குறாங்க எத்தனையோ மக்களோட சூழ்ந்து வாழ்றாங்க இந்த உலகத்தில் ஆனால் இறப்பு வரும்பொழுது அவங்க எங்கே போறோங்கிறது தெரியாது அவங்களுக்கு நான் யாரு அப்படிங்கிறது தெரியாது அதனால தான் நிறைய பேருக்கு பயம் வந்துடுறது இறப்பு வந்துருச்சுன்னா என்னடா என்னடா ஆகும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க வந்து இந்த முதல் செஷனை இப்போ நீங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிய வரும் நான் யாரு செல்ஃப் அவேர்னஸ் வர ஸ்டேபிள் லைஃப் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்திலையும் இகலோகம் பரலோகம் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இந்த உலோகத்திலையும் நம்ம வந்து சா ஒரு அமைதியோட ஆனந்தத்தோட வாழணும்னு ஆசைப்படுறோம் நம்ம எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு நர்கதி அடையணும் அப்படிங்கிறது ஆசை நம்மளுக்கு அதனால இந்த ரெண்டுலையுமே ஒரு பேலன்ஸ் வேணும் நான் பகவான் தான் கதி கதி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ உள்ள கர இந்த உள்ளத்துள்ள வாழ்க்கையை மறக்கக்கூடாது ஏன்னா நீங்களுக்கு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு பொண்டாட்டிகள் குழந்தைகள் பொண்டாட்டி இந்த மாதிரி அவங்களோடலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால அவங்களுக்கும் ஒரு டியூட்டி இருக்குது அவங்களுக்கு மெட்டீரியல் டியூட்டின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பகவானுக்கு உள்ளது வந்து ஸ்பிரிச்சுவல் டியூட்டி இதை ரெண்டுலையும் நீங்க பேலன்ஸ் வச்சுன்னு வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும் அதை பத்தி நீங்க கத்துப்பீங்க இந்த செஷன்ல இங்க ஒரு இந்த உதாரணத்தை பாருங்க முதல் ஒரு சுலபமான உதாரணம் எப்படி வந்து ஒரு காரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கும் ஒரே இடத்துல இருந்தாலுமே அந்த காரு நகரவே நகராது எப்போ டிரைவர் இல்லையோ அந்த கார்னால நகர முடியாது இல்லையா அதே மாதிரி இந்த உடம்புலையுமே உடம்பு வந்து ஒரு யந்திரம் மாதிரி தான் யந்திரா மாயா அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் கீதையில் ஆனால் இந்த யந்திரம் மாலி உள்ள உடம்பு கார் மாதிரி தான் எதுவுமே அதில் உட்காந்துடக்கூடிய ஆத்மா அந்த ஆன்மா அழிவற்றது உடம்பு அழியக்கூடியது ஆத்மா வந்து சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதை அதாவது உண்மையான ஆனந்தத்தை அனுப்ப அனுபவிப்பவன் ஆத்மா தான் அவன் அழிவற்றவன் ஆத்மா அதுதான் நீங்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு பகதீதையில் பகவான் சொல்கிறாரு எப்படி வந்து இந்த காரில் டிரைவர் உட்காந்துட்டு இருக்கானோ அதே மாதிரி இந்த உடம்புல ஆத்மா உட்காந்துட்டு இருக்கு எப்போ டிரைவர் இந்த காரை செலுத்துறானோ கால் கார் காரு போகுது இல்லையா அதே மாதிரி இப்போ நான் கையை தூக்குறேன் கையை இறக்குறேன்னு சொன்னால் ஆத்மா வரையும் தான் பண்ண முடியும் அது எப்போ ஆத்மா வெளியில் போயிடுச்சோ அப்போ உடம்பு வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ என் கையில் ஒரு கிளௌஸ் போட்டுட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் கிளௌஸ் போட்டு இப்படி கையை அப்படி பண்ணேன்னா அந்த கிளௌஸும் ஷேக் ஆகும் ஆனால் கிளவுஸு உயிர் கிடையாது உயிர் என்னோடய கையில் இருக்குது இல்லையா அந்த 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 கையை வந்து வெளியில் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் கிளவுஸ்லேருந்து கிளவுஸ் விழுந்துடும் அப்படியே தடான்னு சொல்லிட்டு இல்லையா அதே மாதிரி வந்து எப்போ வந்து ஆத்மா வெளியில் போயிடுச்சோம் அந்த உடம்புலேருந்து அப்போ சரீரம் இறந்து போயிடுது அப்படிங்கிறோம் இதுதான் டாபிக்ஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பிரிஃப பார்ப்போம் ஒரு விஷயமா பேராவது உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்டானே அப்படி சொன்னால் இமீடியாக நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளோட பேர் சொல்லுவோம் இல்லையா நம்மளோட பேர் தான் சொல்லுவோம் ஒரு டாக்டர் ஹாரி மான்சன்னு சொல்லிவிட்டு எலினோயிஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன் அமெரிக்காவில் அவர் என்ன சொன்னாருன்னா உங்கள் உடம்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு பவுண்டு கேல்சியம் இருக்கான் ஒன் அண்ட் ஆஃப் பவுண்டு ஃபாஸ்பேட் இருக்கான் பொட்டாஷியம் இருக்கான் சல்ஃபர் சோடியம் மெக்னீசியம் காப்பர் அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறாங்க அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் உங்கள் உடம்பில் உள்ள ஐட்டம்ஸ் அப்படிங்கிறாரு நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் தானா அப்படின்னு உங்களே கேட்டுங்க நீங்கள் கால்சியம் சோடியமோ இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு அவர் சொல்கிறாரு நூற்றி பத்து ரூபாய் அவ்வளோதானா நம்மளோட உடம்புல உடம்புல உள்ள ஐட்டம்ஸோட எவ்வளோ விட

அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா அன்மீட் பண்ணுவோம் ஓகே ஓகே இப்போ பிரபு கேட்ட கொஸ்டின் புரியுது இல்லையா உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம் சேஃப் ஃப்ரெண்ட் ஆமா ஆ சேஃப் ஃப்ரெண்ட் ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டேன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்டோட உடம்பு நூத்தி பத்து ரூபா தான் ஆனா மர்சிடிஸோட காஸ்ட் முப்பது லட்சம் ஏன் நம்ம முப்பது லட்சத்தை ரோட்ல விட்டுட்டு நம்ம நூத்தி பத்து ரூபா உள்ள உடம்பு எடுத்துட்டு போறோம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அது காரணம் என்ன ஆத்மா உள்ள இருக்கிறதுனால ஆஹ் அதுதான் சொன்னா சாதாரண உடம்பு இல்லையா உடம்புல ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மாவோட ஆத்மா இருக்கிற காரணத்தினால அவ்வளவு வேல்யூ கொடுக்குறோம் நம்ம அதுக்கு இல்லையா இப்ப உயிர் இருக்கோ உடம்புல அவ்வளவு வேல்யூ அந்த உயிர் எப்படி வருதுறாங்க கேட்டா ஆத்மா இருக்கிறதுனால அப்படிங்கிறாரு பகவான் அதனால இந்த உடம்புல எத்தனையோ கெமிக்கல்ஸ் இருக்கு நாம் நம்ம வந்து அந்த கெமிக்கல்ஸ் கிடையாது நம்ம ஆத்மா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இப்போ இறந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே கெமிக்கல்ஸ் இருக்குது ஆனால் இறந்த உடம்பில் ஃபீலிங்ஸ் கிடையாது எந்த விதமான அனுபவம் அனுபவம் பண்ண முடியல யோசிக்க முடியாது ம் எந்த விதமான ஆசபாசங்கள் கிடையாது ம் அந்த உடம்பு மூ மூமெண்ட்டே கிடையாது உடம்புல ம் அது அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா ஒரு உயிரோடு இருக்கும் பொழுது உயிர் இல்லாத பொழுது ஏன்டா ஏண்ட அவ்வளவு வித்தியாசங்கள் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டால் அந்த ஆத்மா உடம்பை விட்டு போயிடுச்சு வெளியில் அந்த வெளியில் போனதுக்கப்புறமா அந்த உடம்புக்கு வே வேதியே கிடையாது சொல்லுவாங்க தெரியுமா ம் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா அப்படிமாங்க இல்லையா இது காட்டடைத்த பை மாதிரி தான் அந்த உடம்பு அந்த ஆத்மா போனதுக்கப்புறம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி மாதிரியே போயிடுது இல்லையா ஏன்னா அதுக்கு வந்து அது கீழே கொடுத்துருவாங்க அதனால ஆத்மா தான் அந்த உடம்புக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுது இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே வந்து ஆசாமி மூப்பு வந்ததுக்கப்புறமா அப்படியே மெல்ல மொல்ல கல்லை கையை கம்பு பிடிச்சிட்டு இருக்கான் இறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆத்மா அந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு அம்மாவோட கர்ப்பத்தில் போய் ஒரு குழந்தையா பிறக்குறான் பிறந்து மல்ல மல்ல வளர்ந்து வளர்ந்து இந்த மாதிரி வந்து ஆத்மா வந்து கூடு விட்டு கூடு பாய்றது அப்படிங்கிறத பற்றி பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு அந்த உண்மையான யா நீங்கள் யார் உண்மையான கே கேட்டால் நீங்கள் ஆத்மாதான் இந்த உடம்பு வந்து உங்களுக்கு கார் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காரு மனுஷ உடம்பு மட்டும் கிடையாது எத்தனையோ மிருகங்கள் பிராணிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆத்மா வந்து ஒரு மனுஷ விடத்தை உடம்பை விட்டுட்டு இன்னொரு மனுஷ உடம்புக்கு போகலாம் இல்லாட்டா இன்னொரு பிராணியை ஒரு நாயோ பூனையோ புலியோ அவன் இன்னோட ஒரு போகிறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் அர்ஜுனுக்கு அர்ஜுனே ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது மூப்பு கிடையாது இறப்பு கிடையாது அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர் கீதையில் இங்கே இந்த இந்த பத்தினா ஆத்மா போகிறது பார்த்தீங்களா ஆ அதுக்கப்புறம் ஒரு இது மட்டும்தான் இருக்கும் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தை அந்த அந்த தான் மருது ஆனால் அதே ஆத்மா தான் இருக்கு ஆமா இப்ப உடம்பு வந்து பௌதிக தத்துவங்கள்ல பண்ணிருக்கு பஞ்ச மகாபூதம் ஆனா ஆத்மா வந்து திவ்யமானது ஆன்மீகமானது உடம்புல எந்த விதமான இப்ப நம்மளுக்கு ஏன் ஒரு சேத்தனா இருக்கு ஆத்மா இருக்கிறனாலதான் ஆத்மா இல்லாமல் சொன்னா உடம்பை கட் பண்ணி தானும் கீழே தான் சத்தப்பட மாட்டாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அனுபவங்கிறதே கிடையாது உடம்புக்கு உடம்பு மாறுறது ஆனால் ஆத்மா மாறாது உடம்பு வந்து கொஞ்சம் சமயத்துக்கு தான் இருக்கும் அறுபது வயசோ எண்பது வயசோ நூறு வயசோ அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும் உடம்பு ஆனால் ஆத்மா அழிவற்றது ம் உடம்புக்கு இறப்பு ஏற்படுது ஆத்மாவுக்கு எப்பொழுதுமே உயிருடன் இருக்கும் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது ஆத்மா அழிவற்றது இதை புரிஞ்சுக்கணும் நாம ம் நாம் இந்த உடம்பு இல்லை இந்த உடம்புக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொல்றாரு இப்போ பௌதிகத்தோட பௌதிக மக்கள்லாம் எத்தனை பேர் இந்த உலகத்துல இங்கங்க ஓடிட்டு இருக்காங்க பணம் சமாளிக்கிறாங்க வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு கொஸ்டின்ஸே வராது ஏன்னா அவங்க வந்து உடம்பை மட்டும் தான் இருக்காங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க நாம் நான் இந்த உடம்பு தான் என்னோட உடம்புல எத்தனை கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு நானே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இறந்து போய்ச்சினா எல்லாம் முடிஞ்சு போய்டும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க அவங்க அந்த உண்மை கேட்டா உண்மை இது நாம் இந்த உடம்பு இல்லை இந்த உடம்புல இந்த உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆத்மாதான் சாஸ்வதமா இருக்கக்கூடியது அப்படிங்கறத பற்றி கீதையில் பகவான் சொல்றாரு உடம்பு இருந்தாலுமே ஆத்மா இறக்காது

மூடாம தே என்ன சொல்றாருன்னா எப்போ எப்போ வந்து உங்களோட ஆத்மா அவங்க உடம்பில் இருக்கிறதோ அதுவரையும் தான் மக்கள் வந்து கேட்பாங்க உடம்பு எப்படி இருக்குங்க சௌக்கியமாக நீங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க ஆனால் ஆத்மா உடம்ப விட்டு வெளியில் போயிருச்சுன்னு சொன்னால் அந்த ஆத்மா அந்த உடம்போட சம்பந்தப்பட்ட புருஷனோ பொண்டாட்டியோ குழந்தையாளோ அம்மாவோ அப்பாவோ மாமாவோ மாமி யாராக இருந்தாலுமே அந்த உடம்பை வச்சுக்க மாட்டாங்க அவங்க அதை தீர கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் ஏன்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது ம் ஆன்மா இல்லாத உடம்புக்கு வேல்யூ கிடையாது அப்படிங்கறது சொல்றாரு அவரு ஆ இங்கே கார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்கு ரோடை பார்க்குறான்னு கார்ல பாமாம் சத்தம் வருது இன்ஜின் இருக்கு கார்ல நம்மளுக்கும் அதே மாதிரி இருதயம் இருக்கு கார்ல வந்து நாலு இது இருக்கு வீல்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் எப்போ வந்து காரில் ட்ரைவர் வர மாட்டானோ அது வரையும் கார் ஓட முடியாது இல்லையா அதே மாதிரி தான் உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால வந்து எப்படி வந்து ஒரு ஒரு கிளி கூண்டில் வச்சிருக்கக்கூடிய கிளி மாதிரி தான் நம்ம இந்த உடம்புல உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த இந்த அம்மா இருக்காங்களே அவங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோல்டன் கலரை வச்சுட்டு இந்த கூண்டை ஆனால் அந்த கிளிக்கு சாப்பாடு போட மறந்து போயிட்டாங்க அவங்க எப்படி வந்து நம்ம இதுக்கு காரில் பெட்ரோல் போடுவோம் ஆனால் டிரைவருக்கு பெட்ரோல் கொடுக்க மாட்டோம் டிரைவருக்கு சாப்பிட்றதுக்கு இன்னொரு சாப்பாடு இருக்கு இல்லையா டிரைவருக்கு அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து மக்கள் எத்தனையோ பண்றாங்க எத்தனை விதமான பேண்ட்ஸ் இருக்கு எத்தனை விதமான பெல்ட் இருக்கு எத்தனை விதமான வாட்சஸ் இருக்கு எத்தனை விதமான ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்காங்க மக்கள் எத்தனை வித விதமான கோட் சூட்டு பூட் எல்லாம் போட்டுக்கிறாங்க எத்த எத்தனை பேருக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க உடம்புக்கு என்னாமோ பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஆனால் ஆத்மா ஆத்மாவுக்கு இது சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆத்மாவுக்கு சாப்பாடு என்னெல்லாம் கேட்டா பகவத் உம் இந்த மாதிரி பகவானுடைய நாமஜபம் பகவத்கீதா இதெல்லாம் பத்தி ஆத்மாவுக்கு கொடுத்தா தான் ஆத்மாவுக்கு வந்து கிளிக்கி எப்படி சாப்பாடு போடுறதுக்கு சமம் அது அந்த மாதிரி அதனால தான் நம்ம வந்து நீங்க எல்லாரும் இந்த ரெண்டு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்க நீங்க இதுக்கு முன்னாடி ஆர்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஒர்க் அதுக்கு முன்னாடி ஆர்ட் ஆஃப் திங்கிங் வென் வேணுன்னு என்ன அதுல இருக்குன்னு விஷயங்கள் நீங்க கத்துனீங்க அதோடு இப்ப கத்துக்கூடிய கத்துக்கூடிய விஷயங்கள் எது கத்துருக்கீங்களோ நீங்க இதில் வந்து உங்களுக்கு சரீரத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆத்மாவோட சாப்பாடும் ஆத்மாவுக்கு கிட்டும் ஆத்மா கிடைச்சதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும் அதனால உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அதனால நம்மளோட இல்லட்டா உங்களோட நால உங்களோட ஞானம் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும் உழுசா இருக்காது ஆத்மாவை பத்தி நான் ஞானம் வேணும் இந்த உடம்பையை பத்தி ஞானம் வேணும் உலத்துல நான் எப்படி வாழணுங்கிறது தெரியும் நம்மளுக்கு இங்கே ஆறு சேஞ்சஸ் ஏற்படுது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்க ஒரு ஆசாமி கேட்டார் பிரபுபாதத்தை கேட்டார் ஆ என்னங்க நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி தானே ஆ நீங்கள் ஆத்மாவெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ பிரபுபாத என்ன கேட்டாரான் அவர்கிட்ட மிஷினை பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய லாரியையும் ஒரு பஸ்ஸையும் சேர வச்சு ஒரு கார் பண்ண முடியுமா அதை வச்சிருந்து ஆ அப்படி மிஷின் வந்து ரெப்ரொடியூஸ் பண்ணாது அதாவது குழந்தை பெற்றுக்காது மிஷின்ஸு ஆனால் எந்த உடம்பில் உயிர் இருக்கிறதோ ஆத்மா இருக்கிறதோ அந்த உடம்புல வந்து இது பண்ணுறது ரெப்ரடக்ஷன் ஏற்படுது அப்படின்னு சொன்னாரு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எந்த உடம்பில் ஆத்மா இருக்கோ அதில் ஆறு சேஞ்சஸ் ஏற்படும் இங்கே பார்த்தீங்கன்னா பிறப்பு பிறப்புக்கு அப்புறமா க்ரோத் ஆகுது உடம்பு பெருசாகுது அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் மூப்பு வந்ததுக்கு அப்புறமா மல்ல 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 உடம்பு இறந்து போயிடுது ஆறு சேஞ்சஸ் ஆகுது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் வந்து குழந்தைய பார்த்துக்க முடியும் ஆனால் மிஷின்ஸ் அந்த மாதிரி பற்றிக்க முடியாது ம் மிஷின் வச்சு அதே மாதிரி திங்கிங் ஃபீலிங் வில்லிங் சொல்லுவோம் ஏன் யோசிக்கக்கூடிய தக சக்தி இப்போ நீங்கள் ஒரு பூவை பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் உங்களுக்கு ஓ அழகிய பூ நல்ல சுகந்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் மிஷினால் பண்ண இது பண்ண முடியாது அழக அழகு என்னன்னு தெரியாது அதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா அவர் நல்ல பாட்டாக இருக்கே ராகம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் ஆனால் மிஷினுக்கு அதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் கிடையாது மிஷினுக்கு இதுதான் சிக்ஸ் சேஞ்சஸ் பர்த் க்ரோத்து மெயின்டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பை ப்ரோடக்ட்ஸ் க்வின்லிங்கு டெத் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆறு இல்லை பாப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது குச்சனை குழந்தை பிறக்குது அப்புறம் இது டீனேஜ் வந்துடுது அப்புறம் மெயின்டைன் பண்ணுறாங்க உடம்ப அப்புறம் அதுக்கு கல்யாணம் ஆகிடுறது அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிலாம் வருது குழந்தை பார்த்துக்கிறாங்க அப்புறம் மூப்பு வந்துடுது அப்புறம் இறந்ததுக்கு அப்புறமா அவ்வளோதான் இதில் போட்டுருவாங்க அதை சுடுகாட்டுக்கு எடுத்து போட்டுருவாங்க இந்த உடம்பு அந்த மாதிரி இது வந்து எல்லாேருக்குமே எந்த இடத்துல ஆத்மா இருக்கோ உடம்புல இருக்கோ அதுக்கு வந்து இந்த ஆறு சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறாரு ஆ இதுதான் ஆறு சேஞ்சஸ்ஸு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் பஞ்சமகாபூதம் ம் எர்த்து வாட்டர் ஃபயர் அரித்தர் அப்புறம் அதுக்குள்ள வந்து ஒரு சுட்சும சரீரம்னு சொல்லுவோம் மனம் புத்தி அகங்காரம் இதை கத்துக்கிறது ரொம்ப தேவை நம்மளுக்கு இப்போ நீங்கள் லீடராக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் லீடர் நீங்கள் சிஓஓ இருக்கீங்க இல்லட்டா மேனேஜிங் டைரக்டராக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த உடம்போட மெக்கானிசம் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு ஏன்னா எப்போ வந்து மனதை பற்றி நீங்கள் புரிஞ்சுட்டீங்களோ சரியா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி உங்களோட வசத்தில் வச்சுக்க முடியும் அந்த மனசை மனசு ச கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நம்ம எப்படி நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுப்பேங்க மனம் புத்தி அகங்காரம் மூணு சேர்த்து சுக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே ஆத்மா இருக்குது பாத்தீங்களா ஆத்மாவுக்கு மேலே நம்ம எப்படின்னா சட்டை போட்டுப்போம் சட்டைக்குள்ளே பனியன் போட்டுருவோம் இல்லையா அது பனியனுக்குள்ள நம்ம உடம்பு இருக்கு அதே மாதிரி ஆத்மாவுக்கு மேலே ரெண்டு ரெண்டு கவரிங் இருக்குது சுக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு கவரிங் பாத்துருக்கேன் இறப்பு ஏற்படும் போது என்ன அந்த ஸ்தூல பூமி வாயு அஞ்சு தத்துவங்கள் இருக்கு அது பூமியில அந்த உடம்புலேயே இருக்கும் அது ஆனா ஆத்மா வந்து உடம்பை விட்டு வெளியில வரும் வெளியில வரும்போது அந்த ஆத்மாவுக்கு மேல ஒரு கவரிங் இருக்குன்னு சொன்னேன் என்ன இது மனம் புத்தி அகங்காரம் இல்லையா அந்த மனம் புத்தி அகங்காரம் அந்த மனசுல வந்து நம்ம வந்து எந்த ஆசைகளையும் நம்ம இது பண்ண முடியலையோ நம்மளால கிடைக்க முடியல இந்த வாழ்க்கையில் அந்த ஆசையை எடுத்துட்டு இன்னொரு உடம்புக்கு போவோம் நம்ம அந்த உடம்புல போய் அந்த ஆசைகளுக்கு நிறைவேற்றிக்கிறதுக்காக சிரமப்படுவோம் அந்த உடம்புல அது மாதிரி அதனால தான் வந்து மனத்துல தான் வந்து நம்மளோட எல்லா டிசைர்ஸும் நம்ம ஸ்டோர் பண்றோம் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா மக்கள் கேட்பாங்க நீங்க ஆத்மா வளம் பத்தி சொல்றீங்களே கீதர் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க இதை பத்தி அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க இல்லையா நீங்க பாத்துக்கலாம் நீங்க ம் ஆ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் இங்கே நீங்கள் பார்த்துங்க நீங்கள் இங்கே யாரோ ஒரு வயசான அம்மா இறந்து போயிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க வாங்க போயிட்டாங்க அப்படி இல்லையா ஆ போயிட்டாங்கன்னா இங்கே இங்கே தான் உடம்பு இருக்குது இல்லையா உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது உடம்பு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அவங்க ம் எல்லாருக்குமே ஒரு புரிய பது உடம்பு இங்கே தான் இருக்குது ஆனால் ஆத்மா போயிடுச்சு உடம்பை விட்டு வெளியில் ம் அப்படின்னு தெரிய வருது ம் அதனால தான் வந்து ஒரு முக்கியமான ஆசாமி ஆத்மா அந்த உடம்பை விட்டு போகும்போது தான் அதை இறந்து போச்சுன்னு சொல்கிறோம் நம்ம ம் இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது மிஷின் கூட சில டைம் அவுட் கொடுக்கும் ஐசி ரெட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ம் ஆனால் அது வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரெட் லைட்டை பார்த்து ஐசி க்ரீன் லைட்டுன்னு சொல்ல சொன்னால் அது க்ரீன் லைட்டுன்னு சொல்லுவது அது அவ்வளோதான் அதுக்கு பார்க்கக்கூடிய சக்தி கிடையாது அனுபவமும் கிடையாது மிஷினுக்கு இங்கே வந்து ஒரு நீங்கள் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரீடர்ஸ் டைஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்க நீங்கள் ஒரு இன் டு த அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தான் பப்ளிஷ் பண்ணாங்க இன் டு த அன்னோன் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க கொடுப்பாங்க ரீடர்ஸ் டைஜஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸு அதில் நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன் இதை பற்றி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா அவங்க டாக்டர்ஸு அவர் ஆசாமியை வந்து ஒரு படிக்கையில் போட்டுட்டு அவருக்கு அவருக்கு வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான் அவருக்கு அதனால் வந்து சொன்னாங்களேன் ஒரு லாஃப்ட் மேல வந்து ஒரு மூணு நாலு ஆப்ஜெக்ட் வச்சுட்டாங்க ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூணு நாலு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நீ உடம்பை வந்து வெளியில போய் அதை பார்த்துட்டு திருப்பி வந்து ஒரு பேடன் பென் கொடுத்தாங்க உங்ககிட்ட அதை நீங்க வரையங்க வரைய சொன்னாங்க அவங்க எக்ஸாக்டா வரைஞ்சிட்டாங்க மேல அந்த லாஃப்ட் மேல என்னென்னா இருந்துச்சுவோ அதே மாதிரி வரைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதை மாத்தினாங்க அதெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் போட்டாங்க ஒரு டப்பா மாதிரி அதை எக்ஸாக்டா நான் வரைஞ்சிட்டாரு ஒரு இல்லைன்னா என்ன தெரிய வருதுன்னா ஆசாமியை படுத்துகிட்டு இருக்காரு பெட்டில் ஆனால் அந்த உடம்பை விட்டு வெளியில் போய் மேலே அந்த லாப்ட்டு மேலே என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வெளியில் அந்த உடம்புக்குள்ளே திருப்பி வந்து வர முடியுது அந்த மாதிரி அதான் அவுட் ஆஃப் பாடின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மக்களுக்கு அனுபவம் இருக்கு அமெரிக்காவில் லண்டனில் இந்தியாலேயுமே அந்த மாதிரி மக்களுக்கு இது வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா ஆத்மா உடம்பை விட்டு தனியாக போயிட்டு திருப்பி உடம்புக்குள்ளே வர முடியுது அப்படிங்கிறது புரிய வருது இதை பற்றி மைக்கேல் சாபம் கார்டியாலஜிஸ்ட்டு பார்த்தீங்களா நிறைய புஸ்தங்கள் இருக்குது இதை பற்றி இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இது அவுட் ஆஃப் அர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து நியர் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் நியர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ நியர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு பையன் வந்து இதில் போயின்ட்டு ஒரு ரிக்ஷாவில் போயின்ட்டு இருந்தான் அப்போ வந்து அது அந்த ஒரு மாட்டு வண்டி போயின்னு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அதில் வந்து இந்த ரெயின்ஃபோஸ் பார்னு வச்சுருப்பாங்க இல்லையா க இரும்பு இரும்பு அது தெரியாமல் இவனோட தொப்பையில் போயிடுச்சு வேத்தில் போயிடுச்சு அது போயிட்டு பின்னாடி வந்துடுச்சு ஆன் சத்தம் போட்டான் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அவன் வண்டியில் இப்போ அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணப்போ அவன் வந்து அந்த ஆத்மா வந்து உடம்போட்டு வெளியில் போகிறதா தான் இருந்தது அப்போ வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்தான் அவன் இருந்தாலும் ஆத்மா உடம்புல இருந்து வெளியிலேருந்து இருந்துட்டு இருந்த நர்சஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க டாக்டர் என்ன பேசி எல்லாமே அவனுக்கு புரியும் கேட்க முடிஞ்சது அவனுக்கு ஆனாலும் பிரெயின் வேவ்ஸ் வந்து ஃபிளாட்டாக இருந்துச்சான் ஏன்னா அவன் மயக்கம் போட்டு வந்திருந்தானா இல்லையா அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த உயிர் காப்பாற்றுனதுக்கு அப்புறமா கிளியர் கட்டா சொல்லிட்டானா எல்லாமுமே டாக்டர் என்ன பேசினாரு நர்ஸ் என்ன பேசினாங்க சொன்னா நான் வந்து உடம்புல இருந்து வெளியில இருந்த பார்த்தேனா அதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க இதை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அமெரிக்கால நேரடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இவர் பேர் டாக்டர் அயன் ஸ்டீவன்சன் பேர் ரெண்டாயிரம் கேஸ் இப்போ ரெண்டாயிரம் போட்டிருக்கீங்க இப்போ மூவாயிரம் கேஸ் இது பண்ணியிருக்காரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு மக்கள் வந்து பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசுற கூடிய மக்கள் இதில் இது நான் இது கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விக்கிபீடியா நீங்கள் பார்த்துக்கலாம் உடனே நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க நீங்கள் அயன் ஸ்டீவன்சன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதை பற்றி இப்போ அவர் சொல்ற என்ன சொல்லியிருக்காருன்னா எத்தனையோ புஸ்தகங்கள் பப்ளிஷ் ஆயிருக்கு பாருங்க கேசஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் ரீன்கார்னேஷனாக கூடுவிட்டு கூடுப்பாடுது ஒரு உடம்பு இறந்ததுக்கு அப்புறமா அதே ஆசாமி இன்னொரு உடம்புல போய் அந்த பூர்வ ஜென்மத்தை பற்றி ஞாபகம் வச்சு பேசுனது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பயங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த பயத்துக்கு காரணம் என்னென்னா கேட்டால் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறாரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அம்மா அவங்க வந்து தண்ணியில் மூழ்கி போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜென்மத்தில் தண்ணியை பார்த்தாலே பயமாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ இன்னொரு அம்மா யாரோ கத்தி வச்சு கொண்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு கத்தியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் இந்த ஜென்மத்தில் ஃபோபியான்னு சொல்லுவாங்க இதுக்கு யாராவது ஷூட் பண்ணாங்கன்னா கன்னை ஒரு கன்னை பார்த்தாலே பயங்கரமாக அவங்களுக்கு பயம் வரது மாதிரி அந்த ஃபோபியா மூலமாக நம்மளுக்கு புரிய வருது அந்த சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறாரு இந்த ஜென்மத்துக்கும் முந்தின ஜென்மத்துக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்வின்ஸ் இருக்காங்க ரெண்டு பையங்க பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா ஒரே ஒரு ஜீன்ஸை தான் வந்து ஒரு ஒரு எக்கு ஒரு முட்டை வந்து ரெண்டாக வெடிச்சு அதுலேருந்து ரெண்டு குழந்தைகள் வருது ஜீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறனால பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்க ஆனால் எங்களோட ஸ்வாவம் நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்குது ஏன்டா கேட்டால் ரெண்டு உடம்புலையும் வந்து ரெண்டு வேற 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 ஆத்மாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறாரு அவர் டூ டிஃப்ரெண்ட் ஷோஸ் ரீங் இன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் இல்லாட்டா அவங்களோட டெம்பர்மெண்ட்லாம் ஏன் வேறையாக இருக்குது ஏன்னா சயின்ஸ் படி பார்த்தான்னா ஒரே ஜீன்ஸ்னு சொன்னால் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் இங்கே வந்து ஒரு ஒரு சின்ன வீடியோ காமிப்போம் இப்போ பார்த்துங்க நீங்கள் பிரபு சவுண்ட் இஸ் கமிங் சவுண்ட் ஓ சவுண்டு வருதா சவுண்டு வருது பிரபு வருது ஆ சரி வீடியோ சவுண்ட் வீடியோ சவுண்ட் அந்த வீடியோ I can make the japanese easiest time. when he was about three he started to draw a lot he started to sign some of those drawings james three he would just be crying it's an airplane crash on fire so one day i asked him i said why are you signing the name james three his response was well i'm the third james being called the case for reincarnation <laughs> you, this seven-year-old boy from louisiana not only shares the same name as this world war ii fighter pilot they seem to share the same soul initially um attention is james's extreme fascination with airplanes james leininger's parents don't believe it நீங்கள் பார்த்து இதுவரையும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு என்ன சொல்லியிருக்கேன்னா ஜேம்ஸ்ன்னு சின்ன பையன் அவன் வந்து சின்ன பையனாக இருக்கும்பொழுதே அவனுக்கு வந்து பிளைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா அச்சா சாரி இப்போ வால்யூம் கிளியர் கேட்குதுப்ப வால்யூம் ஆ ஸோ அவருக்கு ஜேம்ஸுக்கு வந்து சின்ன பையனாக போய் ரொம்ப பிளைன்ஸ் எல்லாம் பற்றி ரொம்ப விவரமும் தெரியுமா ரொம்ப பிடிக்கவும் பிடிக்குமா இந்த அதனால வந்து உங்கள் அம்மாவும் அப்பாவையும் கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் போய் எதுவுமே பிளைன்ஸ் எல்லாவது பேரையும் கரெக்டாக சொல்லுவானான் அவன் அந்த ஏரோ ப்ளைனோட பார்ட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுவானான் காக்பீட்டில் போய் உள்ளே உட்காந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணவும் தெரியுமா அவனுக்கு அப்படிங்கறத அவங்க பார்த்துருக்காங்க அந்த அம்மா பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தான் அவங்களுக்கு உண்மையை பாருங்க நீங்கள் Realized early on their son was unique. Well I took him to the Kavanaugh Flight Museum that every time we went to the area where the World War II aircraft were located, he would just stand there and point, mesmerized. He was barely two years old. Here's home video. While the other youngsters viewed the bombers with a childlike curiosity. Little James recognized the stealing war machines with a certain familiarity and comfort. I said, Oh, look, there's a bomb in the bottom. He said, That's not a bomb, that's a drop tank. That innocent trip to the museum would dramatically alter their lives and the lives of complete strangers forever. He started having the nightmares, and that was my first indication that there was something wrong. The screaming was not like a normal child. Crying, it was a panic stricken, terrorized screaming. Over and over again, James had the same terrible nightmare, four to five times a week. He was too young to explain the dream, but he could draw. He started doing these little drawings of airplanes shooting at other airplanes or being shot down. It's the only thing he still draws. Bombing ships, you see parachuting. There's another one where planes are dropping bombs. என்ன அந்த பையன் வந்து போய் கரெக்டான பேர் சொல்லுவானா சொல்லுவானா பிளேனோட ஒரு ஒரு பெப்பரையும் எடுத்துட்டு வரைஞ்சிருக்கான் கப்பல் கப்பல் வரைஞ்சிருக்கான் ஏரோபிளைன் வரைஞ்சிருக்கான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்கான் அதெல்லாம் வரைஞ்சது காமிச்சது அவங்க கேட்டாங்களா அந்த அம்மா அப்பா கேட்டாங்களா அந்த என்ன எதை பத்தி பா பேசிட்டு இருக்கேன் அப்புறம் நட்டோமா அப்படின்னு பேர் சொன்னான் அவன் அப்போ நட்டோமான்னு டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணி அந்த கேட்க போனப்போ அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஏரோப்ளைன் அந்த வார் வார் ஏரோப்ளைனு ஏர்ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா ஏர்ஃபோர்ஸ் அவங்க இவன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு இதாக இருந்திருக்கான் சோல்ஜராக இருந்திருக்கான் அவன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக இருந்திருக்கான் அப்போ அப்போ அந்த ஷிப்லேருந்து ஜாப்பனீஸ் ஷிப் வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க ஏரோப்ளைனு அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன அவன் அந்த இறந்து போன அந்த அவன் பேர் அப்போ ஜேம்ஸ் தான் இப்போவும் ஜேம்ஸ் தான் அவனுக்கு பேர் அது மாதிரி மறுபிறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது காமிக்கிறாங்க And you can see where what he does is when he draws them, he starts with just a picture, and then he just starts drawing lines all over the place, like he's playing out a movie. I kept thinking, where is he getting this? Uh, what's he watching on television? But I'm a home mom, so I know that there wasn't anything that he was being exposed to, not exposed to in this life, but perhaps, just maybe, somebody else was. Earlier, another little boy named James grew up in South Bend, Indiana, with the same insatiable fascination with airplanes. He became a fighter pilot for the Navy and shipped off to fight in World War II. March 3rd, 1945, during a mission near Iwo Jima, he took a direct hit, was declared missing, and presumed dead. He would wake up in the night, he would lay on his back, kicking his feet up at the ceiling. And screaming, it was almost like if you were laying on your back inside a box and you're trying to kick the lid off the box. When I would wake him up, he would just be crying. He'd say, "Airplane crash on fire, and the little man can't get out." He said that over and over, night after night. What goes through your mind when your two-year-old says things like that? It freaked me out. <laughs> it's like I can see in your face that it's, it's startling and it um, um, it is frightening. I was alarmed by the frequency of the dreams. The nightmares. This was just the beginning. Nothing could prepare Andrea and Bruce Leininger for what James revealed next. And I remember he laid on his back and he did the same motion like he did in the nightmares. He laid on his back and kicked up at the ceiling and he goes, well, Mama, the little man's going like this. And he laid on his back and kicked his feet up, The little man's going, ooh, 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 can't get out. And I said, Well who's the little man, baby? And he goes, Me. <laughs>

இந்த சின்ன பொண்ணு பேர் சுக்லா அவள் சின்ன குழந்தையா இருந்தப்போ அவள் பொம்மைகள்லாம் வச்சு சொல்லுவானா நான் வந்து மீனும் மீனும் அப்படின்னு கூப்பிடுவானா அந்த குழந்தைய ஏன்னா பூர்வ ஜன்மத்தில் மனா அப்படின்னு சொல்லிட்டு இது பங்களாதேஷில் ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட் அதாவது அவங்க அப்பா வந்து அவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு பத்பரா டிஸ்ட்ரிக்டில் வந்து ரத்தலா ரத்தலாம் அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு இப்போ அவ கூப்பிட்டு போனான் அந்த சின்ன குழந்தைய அந்த வில்லேஜை பார்த்துட்டு இம்மீடியட்டாக சொல்லிட்டான் இதே இடத்துல நான் பிறந்தேன் கரெக்டான வீட்டுக்கு போய் இன் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவ எல்லாரையும் கூப்பிட்டு போய் லீடு பண்ணி அந்த கை காமிக்கிற வந்து முப்பது பேரை இது பண்ணியிருக்கா அவள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இவர் தான் எங்கள் மாமனார் இவங்க மாமியார் இவங்க அந்த புருஷனு என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி முப்பது விஷயங்கள் அதனால் டாக்டர் ஆயின் ஸ்ரீவன்சன்கர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அதை அவங்களோட நிக் நேம் கூட தெரியுமா கே தூ கருணா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லலாம் கரெக்டா மாடியில ஒரு ஒரு பாருங்க போய் திறந்து பார்த்தா சயின் சாரி இருந்துச்சா அங்க அவங்களுக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த மாதிரி மறுபிறப்பு அப்படிங்கறத புரிய இது பண்றதுக்காக ப்ரூவ் பண்றதுக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் இப்ப ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு டாக்டரேட் கூட குடுக்குறாங்க இப்ப உலகம் நூத்துக்கணக்கான புத்தகங்களை வந்துருச்சு இதை பத்தி மறுபிறப்பை பத்தி ஆஹ் மறுபிறப்பு நம்ம நம்ம கேட்டோம்னா இது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் முன்னாடி ஒரு உடம்பு இருந்துச்சு அது அழிஞ்சு போயிடுச்சு இப்போ ஒரு உடம்பு இருக்கு இந்த ஆத்மா இருக்கீங்க அந்த உடம்புக்கும் இந்த உடம்புக்கும் கொஞ்சம் ஏதாவது சம்மந்தம் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அது சொல்லுங்க நீங்க ரெண்டுக்கும் சம்மந்தம் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன சட்டல் பாடி ஆமா ஆத்மா அந்த உடம்புல இந்த ஆத்மா தான் இந்த உடம்புக்கு வந்திருக்கு இல்லையா அதனால தான் அதுக்கு ஞாபகம் இருக்குது அந்த பூர்வ ஜென்மத்தை பற்றி பகவதீத என்ன விஷயம் பகவான் சொல்லியிருக்காரோ அதே விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு இந்த சயின்டிஸ்ட் மூலமாக அப்படிங்கிறது தெரியறது நம்மளுக்கு இப்போ தினியும் சயின்டிஸ்டும் சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பென்ஜாமின் பிராங்க்லின் பாருங்க மை டு எக்ஸிஸ்ட் இன் ஐ ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் நிறைய சயின்டிஸ்டும் பேசிருக்காங்க இதை பத்தி சாக்ரைட்ஸ் மாதிரி பேரை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க அதே மாதிரி இப்போ மெக்கானிசம் ஆஃப் மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புத்தி வந்து டெசிஷன் மேக்கரு நிர்ணயம் எடுக்கும் இந்த இது வந்து மைண்டு வந்து நம்மளோட ஒரு கேமரா மாதிரி இப்போ நம்மளை கண்கள் மூலம் என்ன பார்க்குறோமோ அதை ஸ்டோர் பண்ணுவோம் மைண்டில் காது மூலம் என்ன கேட்குறோமோ அதை ஸ்டோர் பண்ணுவோம் மைண்டில் அந்த மாதிரி என்ன டேஸ்ட் பண்றோம் அதை ஸ்டோர் பண்ணுவோம் எல்லாத்தையும் நம்மளோட அனுபவங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி மைண்டில் வச்சுப்போம் நம்ம பார்த்தீங்களா இங்க காது கண் நாக்கு மூக்கு உட இது ஸ்கின்னு இது வந்து வரக்கூடிய அனுபவங்கள்லாம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்றோம் நான் அந்த ஒரு கிளாஸ்ல சொன்னேனா இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு புருஷன் மாதிரி மைண்டு பொண்டாட்டி மாதிரி அந்த ஃபைவ் சென்சஸ் குழந்தையால் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு வீட்டில் இப்போ இந்த அஞ்சு குழந்தைகள் வந்து சத்தம் போடுறது எனக்கு அதுமானதுன்னு பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா அம்மாட்ட சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பாடை சொல்லுவாங்க பைசா ஆடுங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி புத்திக்கும் மனசுக்கும் நடுவில் டைம் ஒரு போ இது ஒரு போர் வரும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்ததுல ஸ்லைட்ல இப்போ பாத்தீங்கன்னா இங்கே இது வந்து ஆத்மா இங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது ம் இது வந்து அஞ்சு ஐம்புலங்கள் ம் யாரும் ஐம்புலங்களை அடக்கில்லையோ அவங்களுக்கு வந்து மனம் கண்ட்ரோல்ல வராது புத்தி ரொம்ப வீக்கா இருக்கும் அதனால ஆத்மாக்கு தான் சிரமம் இல்லையா இந்த அந்த மாதிரி உடம்புல அதனால நம்ம எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒருத்தர் நம்ம கிளாஸ்க்கு வர போறோம் அந்த அஞ்சு செஷன்ஸ்க்கு ஏன்னா நம்ம புத்தியை ஸ்ட்ராங் ஆக்கணும் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னா மனசையும் இந்திரியங்களையும் ஐம்பது இல்லைங்க நம்ம அடக்க முடியும் அடக்கிய வந்து ஆன்மா உட்காந்துட்டு இருக்கு அந்த வண்டியில தேர்ல அது ஒரு நல்ல பிராணமாக இருக்கும் அதுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம புத்தியை ஸ்ட்ராங் ஆக்கலைன்னு சொன்னால் அக்கா ஆக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் மனம் வந்து அசுத்தமாகிடும் இந்திரியங்கள் எல்லா வேற வேற திசைகளில் ஓடும் அப்போ நம்மளுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும் வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு இப்போல்லாம் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாம தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க மக்கள் இல்லாட்டா மிச்சப்பேர கொலை பண்ணுறாங்க இல்லாட்டா டிப்ரெஷனில் போயிடுறாங்க அந்த மூணு குணங்களை பற்றி நான் காமிச்சேன் இல்லையா ஆர்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஒர்க்கில் அதனால தான் உங்களுக்கு மனசையும் இந்திரியங்களையும் ஐம்பது நடக்கிறது ரொம்ப தேவை இப்போ கிருஷ்ணரே சொல்றார் கீதையில் அர்ஜுனனே எப்போ வந்து நீ ஒரு அழகான ஸ்லோகம் வன் அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தே ஸ்லோகம்மாத்மனஸ்தான் அர்ஜுன் யார் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டானோ புத்திசாலி அவனுக்கு மனமே அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும் அப்படிங்கிறாரு ஆனா மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னு சொன்னா அந்த மனம் மூலமா ஆத்மாக்கு தினையோ விதமான சிரமங்கள் இந்த உலகத்துல அப்படிங்கிறாரு ஓ கண்ட்ரோல் மைண்ட் அன்கண்ட்ரோல் மைண்ட் மனசா நம்மளுக்கு சிரமமும் கொடுக்க முடியும் அது லாபமும் கொடுக்க முடியும் ம் நம்ம மைண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கத்தியை வச்சு ஒரு டாக்டர் சர்ஜியாக நல்ல வேலை பண்ண முடியுமா அவர்னாலே இல்லையா யாரையாவது குணப்படுத்த முடியும் அதே கத்தியை வச்சுட்டு ஒரு திருடனோ ம் அந்த மாதிரி வச்சு யாரையாவது கொலை பண்ண முடியும் அதே மாதிரி ஆனால் கத்திக்கு ரெண்டு விஷயமான யூஸ் இருக்குது நல்ல யூஸ் கெட்ட யூஸ் இல்லையா அதே மாதிரி தான் மனமுமே அந்த மாதிரி தான் இப்போ சில பேர் விதவிதமான ஐம்புலங்கள் மூலமாக கெட்ட விஷயங்களை ம மைண்டு கொடுக்குறாங்க அவங்க ஆனால் அது கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த கெட்ட விஷயங்கள் வெளியில் வரும் நல்ல விஷயங்கள் நம்ம கொடுத்தோம் சொன்னால் நல்ல விஷயங்கள் குட் இன் குட் அவுட் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்குமே நீங்கள் நல்ல விஷயங்களை ஐம்புலங்கள் மூலமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் அவங்கள்டி வரும் அதனால தான் நம்ம மைண்டை நம்ம பியூரிஃபை பண்ண முடியும் சுத்தப்படுத்த முடியும் நல்ல விஷயங்களை கொடுத்து ம் நல்ல விஷயங்கள்லாம் என்னது எந்த விதமான புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கிறீங்க பகவத்கீதையோ ராமாயணமோ மகாபாரதமோ அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது எந்த விதமான மூவிகள்லாம் நம்ம பார்க்குறோம் எந்த விதமான பாட்டுகள் கேட்குறோம் எந்த விதமான நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் நம்ம அது இதெல்லாம் தான் வந்து நம்ம மனசுல வந்து சுத்தமான மனமோ அசுத்தமான மனமோ ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் எடுத்துப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் வச்சுட்டு யாராவது இது சிகரெட் பிடிக்கிற ஹாபிட் இப்போ மன என்ன சொல்ல தெரியுமா எல்லாம் சிகரெட் பிடிச்சிக்கப்பா கொஞ்சம் டென்ஷன்லாம் போயிடும் உனக்கு வராது சிகரெட் பிடிச்ச அப்படி மன சொல்லும் நீ இன்ஜினியர் குறைஞ்சது நீ எப்படி எப்படி பிடிக்கணும் சிகரெட்டுன்னு தெரியணும் உனக்கு அப்படின்னு மக்கள்லாம் அவங்களை இது பண்ணுறாங்க மிச்ச பசங்கள்லாம் அவனுக்கும் அந்த பையனுக்கும் தோணுது ஓ ஸ்மோக் பண்ணனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாங்களே கூலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூலா இருக்கும் அவங்களுக்கு தான் முட்டாள்தனம் ஏன்னா அங்க சில பேர் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஒரு குற்றால மாதிரி ஒரு பிக்சர் போடுறான் ஒரு பையனை பொண்ணு சிகரெட் குடிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு கூலா ஃபீல் பண்ணுவேங்க எப்படி கூலா இருக்கும் ஒரு தீய வாய்ப்புள்ள போட்டு வந்து வந்தா கூல் அப்படி இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க அது ஒரு அப்படி கூலும் யோசிக்கிறவங்களே ஃபூல் தான் முட்டாள்தனம் அதனால புத்தி சொல்லுது பாத்தீங்களா இல்ல 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 நான் சிகரெட் குடிக்க மாட்டேனா ஏன்னா அம்மா அப்போ பிடிக்காது நான் அதோட சிகரெட் பிடிச்சேன்னா ஒரு அடிக்ட் ஆகிடுவேன் நான் கெட்டு குடிச்ச வர போயிடுவேன் அதனால எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லும் அதனால் நம்ம வந்து அதனால புத்தியே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கிறதுக்கு ரொம்ப தேவை நம்ம வாழ்க்கையில் எது நல்லதோ அந்த புத்தி தான் சொல்லும் இது நல்லது எடுத்துக்கோ அது கெட்டது எடுத்துக்காத அப்படின்னு மைண்டுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கறது வந்து புத்தி தான் இப்போ லாஸ்ட் செக்ஷன் வரப்போறோம் இப்போ அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவேண்ணா ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் என்ன இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் சண்டை போடுறாங்க ஏன்னா ஹிந்துவோட உடம்புலேயும் ஒரு ஆத்மா இருக்குது முஸ்லீம் உடம்புலேயும் ஆத்மா இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி ஆத்மா தான் இந்த ஆத்ம கியானம் கிடச்சதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி இப்போது அமெரிக்காவில் ஒயிட்டு ஆஃப்ரிக்கன்ஸ் பிளாக் சண்டை போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆத்மாவிப்பது தெரியாது அவங்களுக்கு ம் நான் நான் ரிச்சு அவங்க போரு அப்படிங்கிற கம்பேர் பண்றாங்க சண்டை வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஆத்மா வந்து எப்படி அழிவற்றுறது உடம்புக்கு அப்பாற்பட்டதுங்கிறது தெரியாது மக்களுக்கு ஆனால் எப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து பாடிலி கான்சியஸ்னஸ் தான் அவங்க உடம்பையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க நானே தான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாட் யுனை பாத்தீங்கன்னா வேற வேற தேசத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதா பிப்டியுத் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம் இஸ்கானில் நான் கல்கத்தாக்கு போயிருந்தேன் நூற்றி இருபது கண்ட்ரீஸ் வந்திருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிட்டு ஒரு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணோம் அதில் வந்து யாருமே பார்க்க மாட்டோம் யார் யூரோப்பியன் யார் சைனீஸ் யார் போயிட்டேன் நாங்கள் உடம்பை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கிறோம் ஆத்மா வந்து எல்லா ஆத்மாக்களுமே பகவானுடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு எந்த விதமான சண்டே சச்சரவு வராது ஏன்னா அதுதான் யுனைட் பண்ணும் வசுதா ஏவ குடும்பம் அப்படின்னு சொல்லுவான் உலகமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லுவான் தமிழ்ல இல்லையா அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தன வர்றதுக்கு வந்து ஆத்மா ஞானம் வேணும் ஆமா இரண்டாவது விஷயம் என்னன்னா கேட்டா நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்பி தப்பி தப்பிச்சிடலாம் நம்ம இன்ரட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன தெரியுமா இந்த ஆசாமின்னு என்ன என்ன என்னென்னு இருக்கான் பாருங்கள் நான் வந்து கருப்பாக இருக்கேன் குட்டையா இருக்கேன் குள்ள இது மாதிரி குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கேன் அழகா இல்லை என்னோட அம்மா அப்பாட்ட பணமும் கிடையாது என்கிட்ட ஒன்றும் டேலண்டே கிடையாது இந்த வாழ்க்கையை வரது என்ன ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அந்த ஆசாமி ஏன்னா உடம்பை பார்த்தா நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா இதுக்கு பதில் இங்கே பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்றான் பாருங்க நான் இந்த உடம்பு இல்லை உடம்புக்கு அப்பாற்பட்டவன் உம் இந்த உடம்புல என்ன குறை குறைவுகள்லாம் இருக்கோ அதை பத்தி எனக்கு பயம் இல்லை ஏன்னு சொன்னா ஆத்மா வந்து ஆனந்த ஆனந்தத்தோட வாழக்கூடியது பர மிச்ச ஜீவாத்மாக்களுக்கு கருணை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸோட வாழ முடியுது ஏன்னா இந்த நம்ம இந்த உடம்பு வந்து ஒரு சட்டை மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சட்டை போட்டுருக்கோம் நாளைக்கு இன்னொரு சட்டை போட்டுப்போம் இல்லையா அதனால இந்த எப்போ யாருக்கு புரிய வந்துருத்தோ அவனுக்கு டிப்ரெஷனே வராது அவங்களுக்கு ஆ இந்த ஏன்னா இந்த உடம்பு வந்து ரொம்ப வருஷம் இருக்க போறது இல்லை நம்மளோட எண்பது தொண்ணூறு வயசு அவ்வளோதான் அதுக்கப்புறம் உடம்பு போயிடும் இன்னொரு உடம்பு கிடைச்சிடும் இதை வச்சு நம்ம ஏன் வருத்தப்படுறதுக்கு என்ன தேவையிலையே ம் இந்த வாழ்க்கையில் புண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான உடம்பு கிடைக்கும் வருத்தப்பட வேண்டியது இல்லை பாசிட்டிவ் அவுட்லுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே சுயநலமா இருக்காங்க அதனால நானுமே இந்த மாதிரி சுயநலமாக இருக்கிறது தான் நல்லது இந்த உலகத்தில் நானும் சண்டே போட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டுருவேன் அப்படிங்கிற வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கான் அவன் அவனுக்கு வந்து இந்த எந்த புதுசாத்தனம் இல்லை அதாவது இங்கே வந்து நோ விஸ்டம் தட் எவ்ரி ஒன் இஸ் ஒரிஜினலி இம்பார்ட்டன் பாசிட் ஆஃப் சுப்ரீம் இவனு பார்த்தேனா இங்கே என்ன சொல்கிறான் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் மை ஃப்ரெண்ட் ஃபார் நாட் பீங் கோஆப்ரேட்டிவ் லெட் மி ன்ட் டு ஹெல்ப் ஹிம் அண்ட் மோர் கர்ட்டியர் ஐ வில் செட் அ குட் எக்ஸாம்பிள் அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு டாலரன்ஸு பேஷன்ஸுன்னா சகிச்சக்கூடிய தன்மை பரநிலம் பர சுயநலத்தை விட்டுட்டு பர மிச்ச மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுங்கிறது யோசிக்கிற கூடிய தன்மையெல்லாம் எப்போ வரும்னு சொன்னால் ஆத்மாவோட ஞானம் கிடைக்கிறப்ப தான் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் டு லைஃப் அதாவது என்ன சொல்றதுன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுனா இந்த உலகத்தில் எல்லா ஆத்மாக்களுமே சுத்தமானது தான் சுத்தமானவை அதனால் எப்படி தண்ணீர் வந்து ஆகாசத்திலேந்து பூமியில் விழுந்தா இதாகிடுவோம் ஒரு மண் மண்ணோட சேர்ந்து மண்ணும் தண்ணியும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளவு அசுத்தம் ஆயிடுறது இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்துல ஆத்மா வந்து விதவிதமான கெட்ட நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு இருக்கு ஆனால் விட்டுடலாம் அதெல்லாம் நம்ம வந்து நாமஜபம் மூலமா கீதையோட ஞானம் மூலமா நம்ம எந்த ஸ்திதியிலேயே நம்ம வந்திருக்கோமோ அந்த ஸ்திதிக்கு திருப்பி போக முடியும் அப்படின்னு கீதா சொல்லியிருக்காரு ஸோ ஆல் த ஜீவாத்மாஸ் ஆர் பொட்டன்ஷியலி டிவைன் எப்போ வந்து நம்ம எல்லா ஜீவாத்மாக்களையும் சுத்தமானவே பார்க்குறோமோ அப்போ ஒரு பெரிய பாசிட்டிவ் அவுட்லுக்கு வர முடியும் வாழ்க்கையில் நம்மளுக்கு ம் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் பாருங்க இந்த ஆசாமி கோடிக்கணக்கான ரூபா யூஎஸ் டாலர்ஸ் போட்டிருக்கேன் தொட முடியாது என்னை வந்து ஜெயில போட்டிருக்காங்க நோ ப்ராப்ளம் என்கிட்ட பண்ணைய பைசா இருக்கு ஏன்னா ஒரு ஆசாமி இந்தியால வந்து தௌசண்ட் கரோட் போட்டானா அவன் ஸ்விஸ் பேங்க்ல ஆனா அந்த அவனோட பையனே போலீஸை சொல்லி விட்டானா அதுக்கப்புறம் அவனை ஜெயில போட்டாங்களான் அவனை இருந்தாலும் சுவிஸ் பேங்க்ல என் பேரில் இவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் முட்டாள்தனமாக ஆனால் இங்கே வந்து யாருக்கு வந்து ஆன் ஆத்ம ஞானம் இருக்கோ அவங்க வந்து இங்கே பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கான் ம் ஏன்னா மிச்ச பேருக்கு பருநிலத்தோடு சேவை பண்ணக்கூடிய ஆசை அப் எப்போ வரும் கேட்டால் இந்த வாழ்க்கையை வந்து சின்ன அதாவது வாழ்க்கையை வந்து இந்த உடம்பு அழியக்கூடியது ஆத்மா அழிவுபட்டுறது அப்போ பகவானோட ஞானம் ஆத்மா பற்றி ஞானம் எல்லாம் வந்துடுதுன்னா தான் உண்மையான வாழை வாழ்க்கை வாழ முடியும் இங்கே சமரி கொடுத்துருக்கேன் எல்லாம் நம்ம என்ன கேட்டோமோ அதெல்லாம் ஒரே ஸ்லைட்ல நீங்க ஒரு ஸ்லைட் ஸ்னாப்ஷாட் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும் இன்னைக்கு என்னென்ன நம்ம படித்தோம்னு சொல்லிட்டு இதுதான் சமரி அதாவது ஸ்பிரிட் ஆஃப் பாடி ப்ரூஃப்

மார்ச் சிக்ஸ்த்து மார்ச் சாட்டர்டேலேருந்து ஆரம்பிக்கிறாரு சாட்டர்டே சண்டே ஃபைவ் டு சிக்ஸ் பண்ண போகிறாரு உங்கள் எல்லாேருக்கும் வெல்கம் எவ்ரி சாட்டர்டே சண்டே ராமாயண பாராயணம் ராமாயணம் ம மகாவாக்கிய பிரவச்சனம் ரொம்ப பிரமாமிட்டு சொல்லுவார் இன்றைக்கி நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணோம் செல்ஃப் அவேர்னஸ் ஃபார் ஸ்டேபிள் லைஃப் ஃபர்ஸ்ட் ஒன்று இன் நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம வந்து இது பண்ணுவோம் டூ வி லீவ் மோர் தேன் ஒன்ஸ் ரீ பற்றி இது டீட்டெயிலில் நம்ம படிப்போம் நம்ம ம்

ஆக்சுவலி நேரிடத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராமேட்டிக் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வச்சுங்களேன் மனுஷன் இறக்க போகிறான் ஒரு கார் ஆக்சிடென்ட்டோ பஸ் ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போகணுமா ம் இந்த உடம்பை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த உடம்புல நான் இருக்கலாமா அப்படின்னு அந்த டத்துல நேரடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது ம் இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறப்போ வராது அது நார்மலாக இருக்கிறப்போ சில பேருக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அமெரிக்கால ரிசர்ச் பண்ணிருக்காங்களே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அந்த சொன்னேன் சொன்னேன்ல அதாவது இன் டு த அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ் டைஜஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் நீங்கள் விசாரிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ம் சில பேருக்கு அந்த மாதிரி உலகத்தில் ரிசர்ச் பண்ணி வேற வேற கண்ட்ரீஸ் ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ம் சொன்னா நான் சொன்னதெல்லாம் நான் புரிய வந்ததா ரொம்ப சுலபமா இருந்ததா ஹரிகிருஷ்ணா அடுத்த கேள்வி क्वेश्चंस இல்ல கமெண்ட்ஸ் ஓ இருந்தா கேக்கலாம் நான் கேள்வி கேட்டறேன் அவங்களுக்கு டைரெக்டா கொஷின் பண்ணிருக்கோம் சோ இது வந்து ஐந்து வார நிகழ்ச்சியால் ஏற்பாடு பண்ணும் இதுல வந்து நான்கு வாரம் நமக்கு வந்து நான்கு விதமான டாபிக்ஸும் ஐந்தாவது வாரம் வந்து நம்மளுடைய டிஸ்கஷன்ஸும் இருக்கும் இந்த நாலு வீ வாரத்துல மேலதான் பேசுனமோ அதை பொறுத்து டிஸ்கஷன்ஸும் அப்புறம் கிளாரிபிகேஷன்ஸும் அதுல கூட சஜஷன்ஸ் நம்ம வந்து ஃபிப்த் வீக் எடுத்துப்போம் சோ இந்த வீக் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம பகவத்கீதையோடைய மிக முக்கியமான டாபிக்கான ஆன்மீகம் அப்படின்னா என்னது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இன்னைக்கு பேசின விஷயத்தில் யாருக்காவது டவுட்ஸோ இல்லை கொஷின்ஸோ வந்து நீங்கள் மறுபடியும் எங்க இங்கே பே பேசலாம் இல்லைனா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் எங்களுக்கு நீங்கள் ஆன்சப் பண்ணுவோம் ஸோ எல்லாரும் அந்த குரூப்ல நீங்கள் ஆட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்எஸ் அப்படின்ற குரூப்ல மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு இதே டைமில் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம்ல கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் so ராதேஷா bro கிட்ட இப்ப questions ஒரு 2 minutes டைம் இருக்கு யாராவது questions இருந்தா கேக்கலாம் எல்லா program பண்ண முடிச்சுவோம் நான் எங்க question கேக்கலாம் நான் ஒரு question கேக்குறேனா இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன முதல் செஷன்ல பண்ணினேனோ அதுல வந்து நான் ஜெனரலா ரிவைஸ் பண்ணுவேன் மக்கள் கிட்ட இருந்து அட்டெண்ட் பண்றவங்க கிட்ட யாருக்கு வந்து ஒரு இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கோ ஒரு உதாரணம் சொன்னேனே அந்த மாதிரி நீங்க யாரா சொல்லுங்க நீங்க எனி ஒன் எக்ஸாம்பிள்

அந்த நடந்த அந்த விஷயங்கள்ல நீங்க சொல்லும் போது எனக்கு அது வந்து எனக்கு ஒரு நல்லா புரிஞ்சது இந்த உலகத்துல வந்து ரெண்டு தத்துவங்கள் இருக்கு ஒண்ணு ஜடம் இன்னொன்னு வந்து உயிர் ரெண்டுமே நம்ம பார்க்க முடியுது ஒரு பாத்தீங்கன்னா நீங்க ஏரோப்ளைன் பெரிய ஏரோப்ளைன் நின்று இருக்கு ஏர்போர்ட்ல அப்படி ஏதாவது நின்று இருக்கும் அது எப்போ ஒரு சின்ன பைலட் போய் அந்த ஏரோப்ளைன்ல மேல ஏறி உட்காந்து அந்த வண்டி ஆரம்பிச்சானா பிரம்மன் ஆகாசத்துல போகும் அது அதே மாதிரி எப்போ வந்து ஆத்மாவோட டச் வராது உடம்புக்கு அது வரை இந்த உடம்பு அசைவு அரிசி அசையாது அதனால வந்து ஆத்மா எப்படி உடம்புல இருந்து தனியானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப தேவை இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வருத்தமே இருக்காது ஒரு கீதால பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா ரெண்டாவது அத்தியாயத்துல பதிமூணாவது ஸ்லோகத்துல சொல்றாரு டூ பாயிண்ட் தேர்ட்டின்ல ஜரா தேகாந்தர பிராப்தி தீரஸ்த என்ன சொல்றாருன்னா அர்ஜுனனு இந்த இந்த உடம்புல உள்ள உள்ள கூடிய ஆத்மா வந்து சின்னதுல இருந்து உடம்பு ஒரு சின்ன குழந்தையா இருக்கு அப்புறம் சின்ன பையனா இருக்கான் அதுக்கப்புறம் பெரிய ஆசாமி ஆயிடறான் அதுக்கப்புறம் மூப்பு வந்துருது உடம்பு மாறுது மாறுது ஆனா ஆத்மா அழி வெற்றது அந்த ஆத்மா ஒரு விடலை விட்டுட்டு உடம்புக்கு போயிடும் யாருக்கு இந்த விஷயம் தெரியுமோ அவங்க வந்து இந்த இறப்பை பார்த்துட்டு அழமாட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்துடும் பையன் இந்த ஆசாமி இறக்கலை இந்த அசாமியோட உடம்புல இருந்த ஆத்மா வந்து இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு புரிய வரும் அதனால இந்த ஞானம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல கத்துக் கொடுக்கணும் அது மக்களுக்கு வந்து இது கத்துக்கிறது கத்துக்காம இருந்துட்டு எத்தனையோ பேர் வாழ்க்கைக்கு குறிக்கோளே தெரியாது அவங்களுக்கு நான் ஒரு கதர்சனையே ஆரம்பத்துல ஒரு அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஏன்னா பெரிய இருந்தா இத்தனியும் விஷயங்கள்லாம் சேர்த்தான் வாழ்க்கையில பைசா சேர்த்தான் மண் பெண் பொண்ணெல்லாம் சேர்த்தா நான் விட்டுட்டு ஆனால் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே அவன் இல்லையா அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் பேசினேன் இன்னைக்கு ஒன்னு வந்து நம்மளுடைய இறப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்திக்கு போகும்போது ஒரு பிரைட் ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் மனமும் புத்திக்கும் நடுவுல ஒரு போட்டி ஏற்படும் மனம் வந்து என்ன சொன்னா எனக்கு எது நல்லா இருக்கோ பாக்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிடணும் மீறி மனம் ஆனா புத்தி என்ன சொல்லுன்னா எதுக்கு நல்லது நல்லது இல்லை அப்படிங்கறது யோசிக்கிற சக்தி வந்து புத்தியிட்டு தான் இருக்கு ஆஹ் விவேக்க புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆஹ் அதனால நம்ம வந்து புத்தி கொடுமை கொருமையா ஆக்கி கணும் சொன்னா இந்த லெக்சர்ஸ் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புத்தியை கொடுமை ஆக்கி மனசை வசப்படுத்த முடியும் இந்திரங்களை ஆயுலங்களை அடக்க முடியும் அது மூலமா தான் வந்து நம்ம உண்மையான ஆனந்தத்தை பெற முடியும் இல்லா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில மக்கள் எல்லாம் வந்து முட்டாள்தனமா இங்க இங்க ஓடி வித விதமான ஆஹ் சிட்ரின் பேட்ல ஆஹ் தெளச்சி அதுக்கப்புறமா சிரமப்படுறாங்க அதுக்கப்புறமா இல்லையா உம் ஆஹ் ஆமா ஆஹ் சொல்லுங்க பிரபு ஆஹ் இன்னைக்குள்ள கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தது வந்து 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 நம்ம நான் யார் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யார் யார்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பேர் சொல்லுவோம் அது கிடையாது அதுக்கு அதுக்கப்புறம் உள்ள சோல் நம்ம வந்து சரீரம்ங்கிறது ஒண்ணு வந்து அதுவும் கிடையாது அதுக்குள்ள வர்றது வந்து நம்ம ஆத்மா தான் சோ இந்த ஆத்மாவுடைய கண்டென்ட் தான் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணுது சோ இந்த ஆத்மாவில உள்ளது வந்து நம்மள வந்து எந்த மாதிரி கொண்டு போறதுங்கிறது ஒரு செஷன பார்த்தோம் அஹ் அதாவது இந்த உடம்பு வந்து அழிவட்டது ஆத்மா வந்து அழிவில்லாதது அதுல இந்த உடம்புல வந்து கிட்டத்தட்ட வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்குண்டான ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கு அதுக்கு வந்து நம்ம பல விதமான இதுல வந்து நம்ம விதமா நம்ம இது பண்ணிக்கிறோம் ஆனா ஆத்மா விஷயத்துக்கு உண்டானதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சோ நம்ம வந்து ஆத்மா விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்கிறோம் ஆஹ் மனம் அந்த மன புத்தி அகங்காரம் அந்த பஞ்சபூதம் சோ அந்த ஆஹ் இத வந்து நம்ம வந்து மனதை வந்து எந்த அளவுக்கு நம்ம நண்பனா ஏத்துக்கிட்டோமா ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வெளிப்பாடு எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் சோ அதுக்கு வந்து நம்ம பௌத்திகை படிக்கிறது பாராணைக்க இது பண்றது சோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம மனதை நம்மளோட இது வந்து நல்லா வரும் அப்பறம் இந்த காரோடைய இதைப்படி காரோடைய இதை காருக்கு வந்து எப்படி ஒரு டிரைவர் இருந்தாதான் ஒரு இது மூமெண்ட் ஆகுதோ அதே மாதிரி மனிதக்கு உடம்புக்கு வந்து ஆத்மர்த்ததும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க நீங்க தனஷ் தனசேகரன் பிரமாலம் சொன்னீங்க நீங்க நிறைய விஷயங்கள் யாரும் வச்சிருக்கீங்க நீங்க செஷன்ல இருந்து பிரமாலம் தேங்க் யூ இங்கே ஒரு ஒரு கொஷ்டின் கேட்டிருக்காங்க ஒரு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஹவு டு பேலன்ஸ் ஃபேமிலி லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப் த ஃபேமிலி மெம்பெர்ஸ் ஹவ் ஹை மெட்டீரியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஷுட் வி ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஆன் மெட்டீரியல் ஃபேமிலி லைஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு கேட்கறாங்க அதாவது இது முக்கியமான கொஸ்டின் எல்லாருக்குமே இப்போ நீங்க வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் ருச்சி வந்துச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதை பத்தி நீங்க பேசினீங்கன்னா வீட்டுல மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்க நீங்க ஆன்மீகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க நீங்க பணம் சம்பாதிக்கணும் வீட்டை பாத்துக்கணும் பிசினஸ் பண்ணணும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இதுக்கு பின்னாடி ஏன் போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும் ரெண்டு பேலன்ஸ்னா என்னன்னு சொன்னா உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குங்களேன் இப்போ கம்பெனி உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்க காருக்கு காரை வந்து தண்ணி விட்டு காரை கிளீன் பண்ணுவேங்க பெட்ரோல் போடுவேங்க டயர்ல வந்து காத்து போடுவேங்க ரெடியேட்டர்ல தண்ணி விடுவேங்க ரெடியேட்டருக்குள்ள அந்த காரை வந்து ரெடி பண்ணுவேங்க முதல்ல இல்லையா பண்ணிட்டு அதுக்குள்ள காருக்குள்ள உட்காந்து சொன்னால் அப்புறம் காரை பத்தி நினைக்க மாட்டேங்க நீங்க டைரக்டா நீங்க இதுக்கு போவீங்க நம்ம இன்னும் கிளைண்ட்டுக்கெல்லாம் போய் வேலையெல்லாம் பார்ப்பீங்க நீங்க இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து இந்த உடம்புல உட்காந்துட்டு இருக்கோம் ஆத்து நம்ம ஒரு வீடு மாதிரி நம்மளுக்கு அந்த உடம்பு அந்த வீடை சுத்தமா வச்சுக்கணும் அந்த அந்த உடம்புக்கு என்னெல்லாம் பண்ணுவோ அதை பண்ண பண்ண பண்ணவேட்டிருக்கு நம்மளுக்கு ஆ ஆமாம் அதனால வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த கிளாஸஸுக்கு வரேங்க நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி கற்றுக்குங்க ஆனால் வீட்டில் உள்ள பொறுப்பை பொறுப்போடு அந்த வேலையை பண்ணுங்க நீங்கள் ஆ அந்த பொறுப்போடு நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பொறுப்பு வ வந்திருக்கோ அது அந்த பொறுப்பையும் நிறைவேற்றுங்க நீங்க அதனால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சொல்றேன் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அம்மா இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொன்னா அந்த புருஷனுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன இது பண்ணணுமோ டியூட்டிஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும் அவங்க கார்த்தால எழுந்து குளிச்சு வீட்டில் அவங்கலாம் தயார் பண்ணி குழந்தைல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்டை பிஸ்னஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவங்க உட்காந்து நீங்கள் மாலை ஜபம் பண்ணலாம் நீங்கள் புஸ்தகங்கள்லாம் படிக்கலாம் ஆன்மீக புஸ்தங்கள்லாம் எங்கள் பூனாலையுமே வந்து நிறைய அம்மாக்கள் வந்து இப்போ பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ள அவங்க ஜூம் கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க எத்தனையோ அம்மாக்கள்லாம் அந்த மாதிரி சேர்ந்து வந்து இது பண்றாங்க அதனால வந்து காலத்துல உள்ள கடமைகள்ல வீட்டில் உள்ள கடமைகள்ல பார்த்துருவாங்க அவங்க ம் அதுக்கப்புறம் புருஷனோ அம்மா அப்பாவோ மாமியார் மாமனாரோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது ஏன்னா வீட்டில் வீட்டில் உள்ள கடமைகளையும் பாத்துக்கிறாங்க அதோட சேர்த்து சேர்த்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறாங்க அந்த மாதிரி நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ணிக்கணும் இப்போ யாராவது யாராவது என்ன கேட்குறேன் வச்சுங்களேன் நீங்கள் வந்து சாப்பிடணுமா தூங்கணுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே வேணும் இல்லையா நம்மளுக்கு சாப்பிடவும் சாப்பிடணும் ராத்திரி தூங்கவும் தூங்கணும் ரெண்டும் வேணும் அதே மாதிரி தான் வந்து ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேறணும் அதோட பௌதிக லோகத்தில் பொழுது எப்போ வரையும் இந்த பூத உடல் இருக்கோ இந்த உடம்பு இருக்கோ அது அந்த கடமையிலையும் நம்ம பார்க்கணும் ம் ஸோ தேங்க்யூ ஃபார் த குட் கொஸ்டின் வெரி கொஸ்டின் கேட்டங்க நீங்கள் அர்ஜுனனுக்கும் அதான் சொன்னார் பகவான் ம் சர்வேஷு காலேஷு மா மனுமர்த அப்படிங்கிறாரு பகவான் என்ன நினைச்சு மனசுல நினைச்சுட்டே இருந்துட்டு நீ வந்து கடமைகளையும் பண்ணு அப்படிங்கிறாரு நீ வந்து ஒரு வாரியரு சத்ரியன் நீ சண்டையும் போடு அதோட என்னையும் மனசுல நினை அப்படிங்கிறாரு அதே மாதிரி நீங்க பொண்ணோ பு புருஷனோ பொண்டாட்டியோ குழந்தையோ அவங்க எல்லாம் தன்னோட டியூட்டிஸை பண்ணிட்டே அதோட சேர்ந்து ஆன்மீகத்தையும் முன்னேறணும் சைடு சைட் பை சைடு ரெண்டும் பண்ணாம எப்படின்னா எல்லாருக்குமே கிரகஸ்தர்களுக்கு வந்து மூணு கடமைகள் இருக்கு ஒன்று வந்து வீடு இன்னொன்னு வந்து பிசினஸ் ஆபீஸ் மூணாவது பகவானோட சம்பந்தம் ஒரு ட்ரைபோட் மாதிரி ட்ரைபாட் தெரியுமா அவங்களுக்கு மூணு காலி உம் இதுல வந்து மூணையுமே பாத்துக்கணும் நாம ஒரு காலு உடஞ்சிருச்சுன்னா ரெண்டும் முடிஞ்சு போய்டும் அப்படியே இல்லையா அதனால வீடையும் பார்த்துக்கணும் பிசினஸையும் பார்த்துக்கணும் பகவானோட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கத்துக்கணும் யார் புத்திசாலி தினமானோட யார் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாரோட ஆசைகளையும் பூர்த்தி பண்ண முடியும் வீட்டுல யார்டையும் சண்டே வராது இல்லனு சொன்னா வீட்டுல ஒரு கடமையில விட்டுட்டு நம்ம பகவானுக்கு பின்னாடி ஓடணும் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க இவங்க வந்து ஹரே கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டை பாத்துக்க மாட்டேங்க அப்படிம்பாங்க பேலன்ஸ் பண்ணீங்க மூணைங்க சரியா அடுத்த வாரம் வரையனா டியூஸ்டேக்கு டியூஸ்டே டு சிக்ஸ் இதே டேட்ல திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் செஷன் தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மச் ஹரே கிருஷ்ணா பிரதாங்க பிரபு தேங்க்யூ வெரி மச் ஹரே கிருஷ்ணா அவருக்கு இன்னொரு செஷன் இருக்கு வம்சிதாரி பிரபுக்கு ஆமா தேங்க்யூ தேங்க்யூ பிரபு அடுத்த வாரம் மீட் பண்றேன்